Josh? Hi, sir. How's the Josh? Hi, sir. How's the Josh? Hi, sir. Jai Hind. Jai Hind. அடுத்த விஷயத்துக்கு போயிடுவான். ஆளுநர் அவர்கள் மனதர்மத்தை ஆதரிக்கிறார், புதிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறார் என்றால் இதிலிருந்தே புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நாம் ஏன் எதுக்கிறோம் புதிய கல்விக் கொள்கையை? சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குறது என்றுதான் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம். ஏனென்றால் சமஸ்கிருதத்தை அவர்கள் தேவ பாஷை என்று அழைக்கிறார்கள். தேவ பாஷை என்று ஏன் அழைக்கிறார்கள்? அது உலகில் மிக உயர்ந்த மொழி, புனிதமான மொழி என்று சொல்கிறார்கள். சமஸ்கிருதம் ஏன் இன்று வெகு சிலரால் பேசப்பட்டு அழிந்து போகும் நிலையில் இருக்கிறது? வேற எவனும் படிக்காதன்னு சொன்னீங்க. நீங்கள் இன்று பொருணை நாகரிக கல்வெட்டுகள், கீழடி நாகரிக கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அங்கே வந்து எவன் படிக்கணுன்ட்டு ஏதாவது எழுதி வச்சிருக்கா? இவன் தான் படிக்கணும், இவன் தான் படிக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கா? அப்படிலாம் இல்லை. இல்லை. அதனால் தான் அனைவரும் படித்து தமிழ்மொழி இன்று உலகத்தின் பல்வேறு மூலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எவனுமே படிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால சமஸ்கிருதம் ஒரு மூலையில் கிடக்குது. ஓ, திட்டமே அதுதானா? சரி, சமஸ்கிருதம் ஏன் வளரல சொல்லுங்க. ஏன் இப்படி ஒரு நாலு ஐயருங்க பேசுற பாஷையா ஏன் சமஸ்கிருதம் இருக்குது சொல்லுங்க. சமஸ்கிருதம் சேர்க்கலையா? கொண்டு போய் சேர்க்கல, கொண்டு போய் சேர்க்கவும் கூடாது. அது எங்களுக்கானது. அதான், கொண்டு போய் சேர்க்கல, கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அது எங்களுக்கானது. எந்த பிராமணர்கள் சமஸ்கிருதம் பேசுறாங்க சொல்லுங்க? எந்த பிராமணர்கள் சமஸ்கிருதத்தை பேசுறாங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட், இந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கனாலே ரொம்ப ரொம்ப தப்பு. இவங்க ரெண்டு பேர் பேசின இந்த ஒரு டாப்பிக்கு, ஏன்னா இல்லாத பொல்லாத விஷயத்த வந்து இவனுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டு சுற்றுறானுங்க. சமஸ்கிருதத்தை நீ படிக்கக்கூடாது, நீ வந்து படிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் சொன்னது கிடையாது. அந்த காலகட்டத்தில் யார் யாருக்கு என்னென்ன வேலை இருந்ததோ அதெல்லாம் தான் அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு நேரம் இருந்தது. அந்த டைமில் இவங்க படித்தாங்க, பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணாங்க, இதே மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவங்க படித்தாங்க. சமஸ்கிருத பண்டிதர்கள் எத்தனை பேர் பிராமணர்கள் அல்லாதவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தயவு செஞ்சு டேட்டா எடுத்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பழமையான மொழி அப்படிங்கிறதுனால தான் அந்த ஒரு விஷயத்தை நம்ம மீட்டெடுக்கணும் அப்படி ஒரு விஷயத்தில் இறங்கியிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். உலகத்தில் இருந்தால் மிக பழமையான மொழிகள் எல்லாமே அழிஞ்சிடுச்சு, பெருசாக இல்லவே இல்லை. இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அவங்க முஸ்லீம்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி அவங்க பெர்ஷியன்ஸாக இருக்கிற நாடுகள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஒட்டுமொத்த கலாச்சாரமே காலி, அவங்களோட மொழி இலக்கியம் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நம்மளோட நாட்டில் நடக்கலை. முடிஞ்சளவு நம்ம எல்லாமே பாதுகாத்துட்டு வந்தோம். சமஸ்கிருதம் அப்படிங்கிறது விளிம்பில் இருக்கிறதுனால அந்த ஒரு மொழியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கிறாங்க. இவனுங்க அது தெரியாதுன்றலாம் இல்லை, தெரிஞ்சிட்டே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி தப்பாக பேசிட்டு சுற்றுறானுங்க. என்ன பண்ணுறது? பைத்தியங்க பல விதம், அதில் இந்த ரெண்டு பைத்தியங்கள் ஒரு விதம். அடுத்து என்ன சொல்கிறான்ட்டு பார்ப்போம். பெரியார் ஏன் வந்து சுதந்திர தினத்தை கருப்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னார்? நிறைய பேர் இன்றும் அதை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொன்னார்? வெள்ளைக்காரன் இருந்தால் தான் பார்ப்பனியத்தை அடக்கி வைப்பான், வெள்ளைக்காரன் இந்த சாதியை நம்ப மாட்டான், அவன் போனான்னா திருப்பி இவனுங்க வந்து உட்காந்துருவானுங்க, வெள்ளக்காரன் இடத்துல இவனுங்க வந்து உட்காந்துருவானுங்க, உட்காந்துட்டு மீண்டும் சாதியை திணிப்பார்கள் என்பதால் தான் பெரியார் ஆகஸ்ட் 15 கருப்பு தினம் என்று அறிவித்தார். புரிஞ்சுக்கோங்க, பெரியார் ஆகஸ்ட் 15 கருப்பு தினம்னு அனுபவிச்சதுக்கான காரணம் இதுதான். இது ஒரு புதுவிதமான விளக்கமாக இருக்குது பார்த்தீங்களா? எப்படி புதுவிதமான விளக்கமாக இருக்குது? இந்த தீக்காக்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரிட்டிஷ்காரங்க பிராமணர்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. நீங்கள் தீக்கா மட்டும் எடுத்துக்காதீங்க, பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டிஷ்காரங்க பிராமணர்களுக்கு தான் ஆதரவாக நின்னாங்க, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து அதிகமாக செஞ்சாங்க, பிராமணர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய போஸ்டிங்கில் வந்து உட்கார வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நம்ம டுபுக்கு சங்கர் எதை மாதிரி அப்படியே மாற்றி பேசுகிறான் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஒரு விளக்கத்தை ஈவே ராமசாமி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க மாட்டார். அதே மாதிரி ஒரு தரமான ஒரு முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டுபுக்கு சங்கர் குத்துக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறான்னா, இது வந்து ஆளுநரோட இந்த உரையை மட்டும் வைத்து நான் அவர் மீது இந்த விமர்சனத்தை சுமத்தவில்லை. வந்த நாள் முதல் அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஸ்ரீநகரில் ஒரு மண்டபத்தில் முறைகேடுகள் நடக்குதுன்ட்டு அந்த மண்டபத்தை சேர்ந்தவர்கள் தான் புகார் அளிக்கிறார்கள் அரசாங்கத்தில். இவர் போய் அதை பண்ணும்போது போயிட்டு அயோத்தி மண்டபத்தில் போய் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாருன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆளுநர்? நான் கேட்குறேன், இவர் வெறும் ஆளுநருங்க, இந்த மாநிலத்தோட சீஃப் மினிஸ்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. ஹீஸ் ஜஸ்ட் ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர். வேற என்ன இருக்கு அவருக்கு ஸ்ட்ரேச்சரு? ஆளுநர் பதவிக்கு வந்துட்டதுனால மக்கள் தலைவர் நினைப்பா ரவிக்கு? எப்படிங்க பேச முடியும்? அதுவும் மாதேஷ், நீங்கள் இதை பார்க்கணும், இது ஒரு சென்சிட்டிவ் டாபிக், புரியுதா?
நீங்க எதுக்கு வந்து இதை பேசுறீங்க? இதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். ஐயோ, அது எப்படிங்க சூரியன் இவ்வளோ வெயில் தரலாம்? ஆ, அது எப்படி? இந்த சம்மரம் முடிஞ்சு போச்சு, இருந்தாலும் என்ன வெயில்? இந்த வெயில் எப்படிங்க? எவ்வளோ வெயில் முடியல பாருங்க. அது எப்படிங்க சூரியன் தரலாம்? சூரியன் எப்படிங்க இவ்வளோ வெயிலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம்? அந்த கதை மாதிரி தான் இருக்குது நம்மளுடைய டுபுக்கு சங்கர் சொல்கிறது. ஆளுநரையே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேள்வி கேட்குறாராம். ஆளுநருக்கு என்னங்க? அவர் வெறும் ஆளுநருங்க, அவர் வெறும் ரிட்டையர்டு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க, அவர் என்ன சீஃப் மினிஸ்டரா? சீஃப் மினிஸ்டரை விட கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கிறது தான் இந்த ஆளுநர் போஸ்ட் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப பயத்தில் பதட்டத்தில் இருக்கிறார் பொழுது, அதனால இது மாதிரி கண்டபடி ஒழிட்டுருக்காரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, எதுவாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலி காப்பாற்றுனது உடச்சா தான் சம்பளம் இல்லைங்களா? நீங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வீங்க, அவர்கள் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வார்கள்ன்றது மட்டும் எனக்கு சொல்லுங்க மகேஷ். குறிப்பிட்ட அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அப்படியெல்லாம் வந்து இந்த உடல் உழைப்பு வேர்வை வர்ற வேலையை செய்ய மாட்டாங்களா? இப்படி ஒரு நாளும் செய்ய மாட்டார் இன்றைய காலகட்டம். என்றும் 21 என்றும் சென்னையில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளை எடுத்துக்கொள்வோம். எல்லா ஜாதியும் இருப்பான் இல்லையா? மக்களத்தோர் இருப்பான், வன்னியர் இருப்பான், தாழ்த்தப்பட்ட பெரும்பான்மையாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லா ஜாதி இருப்பான். ஒரு பார்ப்பனர் காட்டுங்க. ரயில்வேல மஸ்தூர்னு ஒரு கேட்டகரி இருக்குது தெரியுமா? கலாசி ஒரு பார்ப்பனர் காட்டுங்க. கோயம்பேடில் சுமை தூக்கும் தொழிலாளிகள் இருக்காங்கல்ல, ஆயிரக்கணக்கில் இருப்பார்கள் நினைக்கிறேன். ஒரு பார்ப்பனர் காட்டுங்க. இப்போ சொன்னேன் சிலிண்டர் போடுற வேலை, அவன் எங்கள் ஃப்ளாட்டுக்கெலாம் பார்த்தா பாவமாக இருக்கும். அந்த வேர்வையில் அவ்வளோ சிலிண்டர் தோல்லை தூக்கி வச்சுட்டு வெயிலில் பாவமாக இருக்கும். ஒரு பார்ப்பனர் காட்டுங்க. நான் தான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க ரிசர்வேஷனால் எங்களால் படிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுனால தான் இப்படி இருக்குது. அந்த காலத்தில் ஏதோ ஜாதி இருக்குன்றதுனால இந்த காலத்துலேயும் ரிசர்வேஷன்ன்றது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க. சரி பாஸு, நாங்கள் போய் புரோகிதம் பண்ணுறோம் பாஸு, நீங்கள் வந்து மூட்டை தூக்கு பாஸு, அவ்வளோதான் நான் சிம்பிளாக சொல்கிறது. ஆடை தெரியாது சிலுக்கு காலில் சுளுக்குனாலாம், அதை மாதிரி தான் இருக்குது நம்முடைய சவுக்கு சொல்கிற விஷயம். அவங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைனாலோ, இல்லைன்னா அவங்களுக்கு போகிறதுக்கான அவசியம் இல்லைனாலோ, அவங்க எதுக்கு அதை மாதிரி தொழிலுக்கு போக போகிறாங்க சொல்லுங்கள்? ஏன் அவங்க போகணும்? அவங்களுக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா போகணும்னு இருந்ததுனா அவங்க போவாங்க. இவன் சொல்கிற மாதிரி அவங்க இதை மாதிரி இதெல்லாம் போக மாட்டாங்க, மூட்டை தூக்குறதுலாம் போக மாட்டாங்க, சாக்கடை எடுக்கிறதுலாம் போக மாட்டாங்க, மற்ற ஜாதியெல்லாம் போவாங்க. ஆனால் ஏதாச்சும் ஒருத்த பிராமணனை காட்டுன்றாங்களே, போகணுன்னா அவன் போகிறான், அவனுக்கு விருப்பம் இல்லை, அவன் படிக்கிறான், மெரிட்டில் போகிறான், ஐஐடியில் படிக்கிறான், ஃபாரின் போகிறான், செட்டில் ஆகிறான், இல்லைனா கோயில் புரோகிதத்துக்கு போகிறான். இவன் என்ன சொல்கிறான், நாங்கள் கோயில் புரோகிதம் பண்ணுறோம் பஸ்ஸே, நீ போய் குப்பேடு, ஏன் எடுக்கணுன்றேன். அவங்க கோயில் புரோகிதம் போகிறாங்களா, தாராளமாக போகட்டும், பட் ப்ராப்பராக 8 வருஷமோ 11 வருஷமோ பாடசாலையில் போய் படிக்கட்டும், ஆகமங்க எல்லாத்தையும் படிக்கட்டும், இந்த பாராயணம் பண்ணுற விஷயங்கள்லாம் படிக்கட்டும், எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் படிச்சுட்டு ப்ராப்பராக வரட்டும், அவங்க கோயில் புரோகிதம் பண்ணட்டும். ஏன் ஸ்ரீரங்கத்தில் நடக்கலையே அந்த ஒரு விஷயம்? ப்ராப்பராக படிச்சுட்டு போனாங்கன்னா பண்ணலாமே. ஆனால் எவ்வளோ அழகாக இந்த ஒரு விஷயத்தை இப்படி பேசுகிறான் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். கொஞ்சம் விஷயம் தெரியாதவன் இந்த சவுக்கு சங்கர் பேசுகிற இந்த வீடியோவை பார்த்தான்னா, ஆமாம்ப்பா நம்ம சவுக்கு இன்னமா பேசுகிறோம்ப்பா, எப்பப்பப்பா சூப்பராக பேசுகிறோம்ப்பா, ஆமாம் இல்லை எந்த பிராமணனும் இல்லைல்ல, யாருமே இல்லைல்ல, அப்போ நாம் மட்டும் இது மாதிரி கோயிலுக்கு போய் பண்ணால் அவனுங்க ஏன் இது மாதிரி விட மாட்டேன்றாங்க, இப்படி தானே யோசிப்பான். சவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வார்த்தை வருகிறது, பட் வேண்டாம் நாம் பார்த்தோம்னா தவிர்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிடலாம். அப்புறமா நம்மளுடைய மாதேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் ஒரு சில விஷயங்களாக கடந்த சில தினங்களாக சொல்லிட்டு இருக்காங்களே, நம்முடைய வரலாறுகளை மாற்றியமைக்க வேண்டும், இது மாதிரி முகல்ஸோட வரலாறு தான் இருக்குது, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும், எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே, அதை பற்றி ஒரு கேள்வி ஒன்று நம்ம டுபுக்கிட்ட கேட்டிருப்பான், அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அதே வரலாறு இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா பௌத்தம் தான் நமது வரலாறு. அசோக சக்கரவர்த்தியின் வரலாறை எடுத்து நீங்கள் படித்தீர்கள் என்றால், அசோக சக்கரவர்த்தியின் சாம்ராஜ்யத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகம் எது தெரியுமா? பார்ப்பன சமூகம். அசோகரின் ஆட்சி காலத்தில் ஒடுக்கப்பட்ட சமூகம் பார்ப்பன சமூகம். நம்ம சமூகம் ஒடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு தான் பௌத்தத்தை வரைஞ்சி விட்டானுங்க. இது நான் சொல்றதெல்லாம் கட்டுக்கதைகள் இல்லை, ஆளுநர் ரவி சொல்வது போன்ற புராண கட்டுக்கதைகள் இல்லை, நான் சொல்வது வரலாற்று தரவுகள். அப்போ பிராமணன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறது பாருங்க. நாம் ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா பௌத்தத்தையே நாட்டை விட்டு துரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, துரத்திருக்காங்க. அப்போது பிராமணன் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படிங்கிறத இவரே சொல்கிறார் பொழுது.
இப்படி சொல்கிற இவரே தான் அவனுங்களாம் ஒன்றுமே கிடையாது பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் பார்த்துருக்கோம். அதாவது அசோகர் காலத்தில் பிராமணர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றது எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியல, நான் பெருசாக அந்த ஹிஸ்ட்ரிலாம் படித்தது கிடையாது. ஒருவேளை அப்படியே இருந்தாலும் கூட, ஏன்னா அந்த பௌத்தம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி டாமினேட் பண்ணதை நம்ம பல கதைகளை வந்து நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக நான் நிறைய இந்த இதெல்லாம் ஸ்டோரிஸ்லாம் படிப்பேன், பொன்னியின் செல்வன், அப்புறம் சிவகாமி சபதம், அப்புறம் பார்த்திபன் கனவு, ஏகப்பட்ட இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவங்க அதிகமாக சொல்கிற விஷயங்கள் இந்த புத்த பிக்ஷுக்கள் இவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து தலையிடுவானுங்க, ஒரு ராஜா வந்து எப்படி செய்யணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல தலையிடுவானுங்க. ஸோ அதனாலேயே தமிழகத்தில் இந்த பௌத்தம் அப்படிங்கிறது பெருசாக வளரலை. அவனுங்க வளர்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருப்பானுங்க. கொஞ்ச அளவு வளர்ந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஒரு மாஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டம் அப்படின்றது வந்ததுக்கப்புறமா கவர்மெண்ட்டை டாமினேட் பண்ண பார்ப்பானுங்க. இதனால தான் ராஜராஜ சோழன் உட்பட, அதாவது சோழர்கள், பல்லவர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்த பிக்ஷுக்களையும் இந்த பௌத்தத்தையும் பயங்கரமாக எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் நாம் படிச்சிருப்போம். உங்களுக்கு சந்தேகம் இல்லை, தயவு செஞ்சு பார்த்திபன் கனவு, சிவகாமி சபதம் போன்ற விஷயங்கள் பாருங்கள். பல்லவர்கள் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு அதில் இருக்கும். சோழர்கள் பண்ண விஷயங்கள்லாம் பொன்னியின் செல்வனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படி இல்லைன்னா இந்த சோழர்களை பற்றிய வரலாற்று புத்தகங்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதனால தான் தமிழ்நாட்டில் பௌத்தம் அப்படிங்கிறது இல்லை. இந்த டுபுக்குக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்முடைய அம்பேத்கர் அவர்கள் நான் சாகும்போது ஹிந்துவாக சாக விரும்பவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பௌத்தத்துக்கு மாறினார். பல லட்சம் பேரை வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்துக்கு மாற்றினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. இவரே சொல்லியிருப்பார், நம்ம டுபுக்கு சங்கரே சொல்லியிருப்பார். அப்படி அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்துக்கு மாற்றின அந்த மக்களுடைய பாப்புலேஷன் பல லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்தியாவில் பௌத்தத்தினுடைய பாப்புலேஷன் எவ்வளோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய பௌத்தருடைய பாப்புலேஷன் எவ்வளோ? ஸோ அம்பேத்கராலேயே அந்த ஒரு விஷயம் பண்ண முடியலை, முகலாயர்களாலும் முடியல, பிரிட்டிஷ்காரங்களாலும் முடியல, அம்பேத்கராலும் முடியல. இன்ஃபேக்ட் அம்பேத்கர் அவர்கள் வந்து ஆரியன் இன்வெஷனையும் வந்து பார்த்திங்கன்னா கலாச்சி தான் சொல்லியிருப்பார், திட்டி தான் இருப்பார். அந்த ஒரு விஷயத்தை வந்து முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த விஷயத்தெல்லாம் இவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். இப்போது பௌத்தம் தான் நம்மளுடைய அடித்தளம், பௌத்தம் தான் நமக்கு எல்லாமே முக்கியம், ஹிந்து கிடையாது, ஹிந்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, ஹிந்து தர்ம ஒப்பிடுங்களாம் கிடையாது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா பௌத்தர்கள். நம்முடைய விசிகாவின் திருமாவளன் அவர்கள் சொல்வார் பார்த்திங்களா, பௌத்தம் தான் நம்முடைய தாய் மதம், பௌத்த விகாரங்களாக தான் இங்கே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கோயில்கள் இருந்தது, அவங்களாம் அதை இடிச்சிட்டு தான் கோயில்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க. எப்படி பௌத்த விகாரங்களை இடித்து தான் ஹிந்து கோயில்கள் வந்து கட்டியிருக்கிறாங்க? கொஞ்சம் வரலாறு தெரியலனா நம்மளை எப்படி ஏறி மேய்க்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். தயவு செஞ்சு இந்த பௌத்த மதம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் போய் பாருங்கள். பௌத்த மதம் இருக்கக்கூடிய நாட்டினுடைய நிலைமை இந்த ஒரு காலகட்டத்தில் என்னவா இருக்குது அப்படிங்கிறத போய் பாருங்கள். ஸ்ரீலங்காக்காரன் சைனாக்காரனுக்கு அதிகமாக சப்போர்ட் செஞ்சதுக்கோ இல்லைனா அங்கே போய் அவனை பயங்கரமாக இந்த ரிலேஷன்ஷிப் வச்சதுக்கு காரணம் என்னென்னா பௌத்தம். அதனுடைய விளைவு ஸ்ரீலங்கா என்னவா இப்போ இருக்குது? சரி, சைனா, சைனாவோட நிலைமை இப்போ என்னவா இருக்குது? சைனாவில் இஸ்லாமியர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது? பௌத்தத்தை ஏற்ற சைனா இஸ்லாமியர்களை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க? இங்கே சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறான்னா, இந்த பிராமணர்கள், இந்த இந்துக்கள் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் வந்து நாட்டை விட்டு துரத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறா இல்லையா. பௌத்தம் என்னையா பண்ணுறான், பௌத்தம் என்ன பண்ணுது அங்கே உட்காந்துக்கிட்டு, அதை பற்றி பேச நம்ம சவுக்கு சங்கர் அதை பற்றிலாம் பேச மாட்டான். அடுத்து இவன் என்ன சொல்கிறான்னா, சனாதன சக்திகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? சனாதன சக்திகளுக்கு சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று தான். இது தமிழ்நாடு. பெரியார் இறந்து போயிருக்கலாம், பெரியாரின் எழுத்துக்கள் உயிரோடு இருக்கின்றன. அம்பேத்கர் இறந்து போயிருக்கலாம், அம்பேத்கரின் எழுத்துக்கள் உயிரோடு இருக்கின்றன. அம்பேத்கரின் சிந்தனைகள் உயிரோடு இருக்கின்றன. அயோத்திதாச பண்டிதரின் சிந்தனைகள் உயிரோடு இருக்கின்றன. அதையெல்லாம் படித்த அவர்களது வாரிசுகள் தமிழகம் முழுக்க இருக்கிறோம். சனாதன சக்திகள் தமிழகத்தில் வாலாட்ட நினைத்தால் அவர்களுக்கு உரிய பாடத்தை தமிழகம் கற்றுக் கொடுக்கும், தமிழர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய நாகரிகம் பெற்றவர்கள் இந்த தமிழர்கள். அவர்கள் மீது வந்தேரிகள் சாதியத்தையும் சனாதனத்தையும் திணிக்க முயற்சித்தால் தமிழகம் அவர்களுக்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் என்பதைத்தான் நான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஓகே, சொல்லிட்டல்ல கிளம்பு, 3000 வாங்கிட்டியா? ஆமாங்க, ஒரு இன்டர்வியூ கொடுத்தானா இவனுக்கு 3000. அந்த ஒரு 3000 மூச்சு பிடிச்சி கத்துறான் அப்படிங்கிறது பாருங்க. இது பெரியார் மண், அம்பேத்கருடைய பேரன்கள் இங்கே அதிகமாக நாங்கள் இருக்கோம், நாங்கள் வந்து இது மாதிரிலாம் விடமாட்டோம்.
முடிஞ்சால் தடுத்து பாருங்கள் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்சால் தடுத்து பாருங்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த வீடியோ வந்து முடிச்சிக்கிறேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் இவர் சொன்ன மாதிரி பெரியார் மண்ணோ அப்படி இல்லைன்னா இந்த முற்போக்கு சிந்தனை கொண்டவர்களுடைய மண்ணோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆழ்வார்களுடைய மண், நாயன்மார்களுடைய மண், சித்தர்கள் பல சித்தர்களுடைய மண், தமிழகம் ஆன்மீக மண், ஆன்மீக பூமி. தமிழகம் மட்டும் கிடையாது, இந்த பரத கண்டம் முழுவதும் ஆன்மீக மண் தான். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா நிலப்பரப்பும் ஆன்மீக மண் தான். நீங்கள் எங்கே வேணாலும் போய் பாருங்கள், நம்முடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். இந்த கிறிஸ்துவர்களையோ இஸ்லாமியர்களாலேயோ தான் ஒரு சில விஷயங்கள் அசம்பாவிதங்கள் நடந்திருக்குமே தவிர அந்த காலங்களில். பட் நீங்கள் கிறிஸ்தவர்களும் எடுத்துக்கோங்க, இஸ்லாமியர்களும் எடுத்துக்கோங்க, அவங்க மதத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு ஒரு மதமாக இருப்பாங்க. பட் அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்களுடைய கலாச்சாரம் கூட நம்மளுடைய இந்த சனாதன தர்மத்துடைய கலாச்சாரம் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், சும்மா வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் நீங்கள் பார்க்காதீங்க. அவங்க பாரத நாட்டில் இருந்தாங்க, அவங்களுடைய முன்னோர்களும் பாரத நாட்டில் இருந்தவங்க தான். மூன்று தலைமுறை நான்கு தலைமுறைக்கு முன்னாடி அவங்களுடைய பெயர்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்க யார் என்ன அப்படின்ற மாதிரிலாம். வந்தியரிகள் வந்து இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா அதை நாங்கள் விட மாட்டோம். வந்தியரிகள்னு இவர் யாரை சொல்கிறாரு? இவருடைய கருத்துப்படியே அம்பேத்கர் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆரியன் இன்வென்ஷன் அப்படிங்கிறது நடக்கலை. சரி ஓகே, இவங்க ஆரியன் இன்வென்ஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் சொல்கிறாங்கன்னா சுமார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி? எங்கிருந்து? ஆப்கானிஸ்தானில் அந்த கைபர் கணவாய் மூலமாக வந்தாங்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. ஆக்சுவலாக அந்த ஒரு காலகட்டத்தில் ஆப்கானிஸ்தானை தாண்டியும் பாரத கண்டமாக தான் இருந்தது. பாரத கண்டம் நாடு கிடையாது, அது ஒரு துணை கண்டம் மாதிரி தான் இருந்தது, பாரத கண்டமாக தான் இருந்தது. ஸோ அவங்க இந்தியாவில் தான், அதாவது இப்போ சொல்லணும்னா இந்தியா தான் அந்த காலத்தில் பாரத கண்டத்தில் ஒரு பகுதி தான் ஆப்கானிஸ்தான். அந்த கைபர் கணவாயும் பாரதத்தில் ஒரு பகுதி தான். ஸோ அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கிருந்து தான், அதாவது நம்ம நாட்டுக்குள்ளேயே தான் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்தேறியாவாங்க? ஒருவேளை இவர் வந்து முகலாயர்களையோ இல்லைனா பிரிட்டிஷ்காரங்களையோ வந்தேறின்னு சொல்கிறாரா? ஏன்னா இப்போ கூட நீங்கள் சில போஸ்ட்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இல்லையா, 2040 அந்த டைமில் இந்தியா இஸ்லாமிய நாடாக இருக்கும், 2045 இல்லை 2030 அந்த டைமில் இந்தியா கிறிஸ்துவ நாடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போஸ்ட்லாம் வரும். ஸோ அவர் இதை வச்சுட்டு தான் அது மாதிரி சொல்கிறாரோ, வந்தேரிகள் இதை மாதிரி பண்ண முடியாது அப்படின்ட்டு தெரில. நம்முடைய சவுக்கு சங்கரவர்கள் ரொம்ப ஆவேசமாக பயங்கரமான பல விஷயங்களாக பேசியிருந்தார் இல்லையா. அவரால் ஏதாச்சும் பண்ண முடியுமா, ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம டுபுக்கு சங்கரும் கடந்து 2 வருடங்களாக கத்தி பேசிட்டு தான் இருக்கார். பட் இந்த சவுக்கு சங்கர் யார் யாரெல்லாம் எதிர்த்து கத்தி பேசினாங்களோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி இந்த டுபுகு சங்கர் என்னென்ன பேசுனா, ஒரு கட்சியில் சேர்ந்து தலைவராகி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு லெவல் வந்து போயிட்டால் போயிட்டார் அண்ணாமலை அவர்கள். ஆனால் இன்னமும் இந்த சவுக்கு சங்கர் கத்திட்டு தான் இருக்குது, இன்னும் கத்திட்டே தான் சாகுது. இது ஏன் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரில. இவன் ஏதாச்சும் வாழ்க்கையில் முன்னேறினானா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே கிடையாதுப்பா. 4 சேனல் அப்படிங்கிறது 8 சேனலாக ஆயிருக்கு அவ்வளோதானே தவிர பெருசாக ஏதாச்சும் சாதித்தான் அப்படின்னா ஒரு இதுவும் சாதிக்கலை. பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இவனுக்கு கத்த போகிறாங்க கதற போகிறாங்க அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மறுபடியும் அடுத்த ஒரு விடுவதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.